அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு பிப்ரவரி மாதம். இந்த பிப்ரவரி மாதம் ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும்? இரண்டாம் அதிபதியாகவும் ஐந்தாம் அதிபதியாகவும் வரக்கூடிய புதன் பகவான் எங்க இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு சனி அவருடன் சேர்ந்து இரண்டாம் அதிபதி வீற்றிருக்கிறார். இது வந்து ஒரு நல்ல யோகத்தை, நல்ல அம்சத்தை தரக்கூடியது. பணம் சம்பந்தப்பட்டது, பணங்காசு சம்பந்தப்பட்ட விஷயத்திலே, அதே போல வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அமைகிறது. செவ்வாய் வேகமாக செயல்படுவார்னு சொன்னாக்கா, ராகு குரூரமாக செயல்படுவார். அப்ப இந்த வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, வண்டி வாகனத்துல போயிட்டு வர நேரத்தில் ரிஷபராசி என்பர்கள், ரிஷப லக்னகாரர்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ரிஷபராசி நேயர்களே, சரி, தொழில்துறை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, தொழில்துறையை பொறுத்தவரையில் பத்தாம் அதிபதியா என்று சொல்லக்கூடிய சனி பகவான் பத்து குடையவன் ஒன்பதாம் இடத்துல நிலையாக வீற்றிருக்கிறார். இன்னொரு மூணு வருஷத்துக்கு ஒரு அங்க 2.5 வருஷத்துக்கு ஒரு அங்கதான் இருக்க போகிறார். அதனால சனி பகவானை மட்டும் வைத்து நிலையான வியாபாரம் இருக்கும், நிலையான ஸ்திரமான வியாபாரம் இருக்கும், ஸ்திரமான தொழில் இருக்கும் என்று சொல்லிவிட முடியாது. செவ்வாய் வருவதனாலே தேவையில்லாத இடர்பாடுகளோ, தேவையில்லாத பிரச்சனைகளோ இவரேனும் வறுமையானால் உங்களுடைய தெய்வ அனுகூலத்தை கொண்டு நீங்கள் அதை எதிர்கொள்ள வேண்டும். அப்ப இந்த செவ்வாய் ராகு தொடர்பு ஏற்படுத்த சாமி, இந்த மாதம் எங்களுக்கு எப்படி இருக்கும், தொழில எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னா, தொழில்துறை நன்றாக இருக்கும். தொழில மறைமுக எதிரிகள் உருவாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த செவ்வாய் ராகு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில இடத்துல நான் தாண்டா எதிரி நேர்ல வந்து நிற்பாங்க. ஆனா ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா மறைமுகமாக பின்னாடி இருந்து செயல்படக்கூடியது. ஆனா இந்த ராகுவை பொறுத்தவரைக்கும் பின்னாடி இருந்து செயல்படக்கூடியவர், செவ்வாயை பொறுத்தவரைக்கும் நேருக்கு நேர் நேர்மையாக நின்று போராடக்கூடியவர். அப்போ இரண்டு பக்கத்தில் இருந்தும் உங்களுக்கு இடர்பாடுகள், எந்த எப்படி வேண்டுமானாலும் அதை வந்து செயல்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்ப தொழில்துறையில் கவனமாக இருக்க வேண்டும். அது நீங்க செய்யக்கூடிய தொழில் எந்த விதமான தொழிலாக இருந்தாலும் சரிதான், சிறு தொழிலோ பெருந்தொழிலோ எந்த வகையான தொழிலாக இருந்தாலும் சரிதான், ரிஷபராசி என்பவர்களே நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கவனமாக இருக்க வேண்டும். ஆக ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தொழில்துறையை பொறுத்தவரையிலே தொழில்துறை நன்றாக இருக்கும், வர்த்தகம் நன்றாக இருக்கும், பிசினஸ் நன்றாக இருக்கும். ஆனால் எதிரிகள் தொல்லை அதிகரிக்கும். வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் ரிஷபராசி என்பவர்களே இந்த மாதம் வேலை வாய்ப்புக்கான அதிக வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களுக்காக வேலை வாய்ப்புகளுக்காக காத்திருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களே, நேயர்களே, நீங்கள் நினைத்த இடத்தில், எனக்கு இந்த கம்பெனி தான் சாமி வேணும், எனக்கு இந்த இந்த மாதிரி சேலரி தான் வேணும், எனக்கு இந்த ரேங்க்ல தான் போஸ்டிங் வேணும் காத்திருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களே, அது உங்களுக்கு கிடைக்கும். வேலை இல்லாமல் 6 மாசம் காத்திருக்கிற சாமி, எனக்கு வேலை கிடைக்குமா? நிச்சயமாக பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அனுகூலமான மாதமாக அமைகிறது. எனக்கு வேலை கிடைக்குமா சாமி? இது அரசாங்க வேலையானாலும் சரிதான், தனியார் வேலையானாலும் சரிதான், வெளிநாட்டு வேலையானாலும் சரிதான், வெளிநாட்டு தொழிலானாலும் சரிதான், வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். அதே போல அந்த அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவருக்கு மேல் அதிகாரிகளால் கொஞ்சம் இடர்பாடுகள் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா சொல்லணும்னு சொன்னாக்கா, கல்வி, கல்வியை பொறுத்தவரையில் மாணவ கல்வியில மாணவர்கள் சிறந்து விளங்கக்கூடிய மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் விளங்குகிறது. நாங்கள் நிறைய எக்ஸாம் எழுத போறோம் சாமி, கவர்மெண்ட் எக்ஸாம், கவர்மெண்ட் ஜாபுக்காக எழுத போறேன், நீட் எக்ஸாம் எழுத போறேன், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போறேன், இந்த மாதிரி சொல்லக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில சிறந்து விளங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் விளங்குகிறது. சோ நீங்க எடுத்தது நினைச்சதை சாதிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது. அதுக்கு அடுத்தபடியா சொல்லணும்னாக்கா, குடும்பம், குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரையில் ரிஷபராசி நேயர்களே அதிக கவனம் தேவை. ஏழாம் இடத்துல எப்பொழுதுமே உங்களுக்கு கேது நிரந்தரமாக அமர்ந்திருக்கிறார். இது 2022 மார்ச் வரையிலுமே கூட அங்கதான் இருக்கிறார். நிச்சயமாக குடும்பஸ்தானத்திலே அதிக கவனம் செலுத்த வேண்டும். குடும்பத்தில் ஒற்றுமைக்காக அதிகம் போராட வேண்டியது இருக்கும், அதிக கவனம் செலுத்த வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும் ரிஷபராசி நேயர்களே. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் ரிஷபராசி என்பவர்களே அதிக அதிக கவனம் தேவை. ஏன்னா ஏற்கனவே ராகு மட்டும்தான் உங்களுக்கு அங்க இருந்துன்னு வந்தாரு, அதோடு இப்ப செவ்வாயும் உள்ள போயிருக்காரு. கணவன் அதிகவலையா கோவப்படுறது, சாமி என்னன்னு தெரியல, திடீர்னு எங்க வீட்டுக்காரர் எரிஞ்சு எரிஞ்சு விழுறாரு, நல்லா தான் பார்த்திருந்தாரு, நல்லா தான் பேசுவார், இப்ப என்னன்னு தெரியல, ஒரு மாசமா ரொம்ப கோவப்படுறாரு, எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறார், சில சமயங்களில் அடிச்சிட்டு பேசுறார், அடிச்சு பேசுறார், இல்ல அடிச்சிட்டு பேசுறார். இதெல்லாம் இந்த செவ்வாய் ராகுடைய தொடர்பு, இதெல்லாம் அங்க உங்களுக்கு அங்க பாதிப்பை ஏற்படுத்தும். அப்ப அந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையிலே அதிக கவனம் தேவை. ஏற்கனவே சின்ன சின்ன சண்டை சச்சரவு இருக்கு, வம்பு விளக்கு இருக்குனாக கொஞ்சம் பொறுத்து போக வேண்டும். எந்த எத்தனை நாள் சாமி நான் பொறுத்து போகணும் அப்படின்னு கேட்டாக்கா, மார்ச் மாதம் வரை நீங்கள் ஜாக்கிரதையாக கவனமாக இருக்க வேண்டும் தம்பதிகள். அதே போல குழந்தை பாக்கியம், குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில் ரிஷபராசி அன்பர்களே இது பிரார்த்தனைக்கான காலமாக அமைகிறது. அடுத்து வரக்கூடிய மாதங்களில் குழந்தை பாக்கியத்திற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்.
அதேபோலதாங்க சினிமா துறையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் இந்த சினிமா துறையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு அற்புதமான மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைகிறது. அதுக்கு அடுத்தபடியா சொல்லணும்னாக்கா ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டவர்கள், தரகு தொழில் செய்யக்கூடியவர்கள், கொடுக்கல் வாங்கல் தொழில் ஃபைனான்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள், பேங்க் செக்டர்ஸ் அந்த ஃபைனான்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள், ப்ளூ மெட்டல்ஸ் பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், மணல் வியாபாரம், செங்கல் ஜல்லி வியாபாரம் போன்ற அந்த ப்ளூ மெட்டல்ஸ் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் கூட, பில்டர்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்கு எல்லாம் கூட இந்த மாதம் தவாய் இருப்பதனாலே பிப்ரவரி மார்ச் இந்த இரண்டு மாதங்களும் ரியல் எஸ்டேட் மற்றும் பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு சிறப்பான மாதமாக அமையும். நல்ல வியாபாரம் இருக்கும், வியாபாரம் இன்க்ரீஸ் ஆகும், பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகும், வியாபாரம் சிறப்பானதாக இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும். ஆக எப்படி பார்த்தாலும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த மாத ராசிப்படையில் உங்களை சந்திக்கிறேன்.